ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யார். திஸ் இஸ் நவீன். ஸோ இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஒரு இ ஸ்கூட்டர். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் ஒரு இ ஸ்கூட்டி வந்து ரிவ்யூ பண்ணுறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம கையில் இருக்க இ ஸ்கூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏத்தர் 450X. ஓகேங்களா? ஸோ இந்த மாடல் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த பைக் வந்து யாருதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ நியூவாக எடுத்திருக்காரு, 2022 மாடல். ஸோ ஏத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு இ ஸ்கூட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி. ஓகேங்களா? ஹொசூரில் தான் வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் இருக்குது. ஸோ இந்த பைக்கோட ஒரு டீட்டெயில்டு ரைட் ரிவ்யூ. ஸோ இந்த பைக் வந்து எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் கம்ப்ளீட்டாக வந்து ஏத்தர் வந்து சூப்பராக வந்து ட்ரை அவுட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அக்ரஸிவ் ஸ்டன்னிங் லுக்ஸ். ஸோ இந்த சைடுலேருந்து பார்த்தாலே தெரியும். ஸோ லுக் வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு ஏரோடைனமிக்ஸ். அண்டு ஸோ ஃபுல்லாக வந்து அலுமினியமில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரேம் ஆகட்டும் அண்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ஸ் எல்லாமே வந்து அலுமினியம். ஸோ அலுமினியம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்கூட்டியோட வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா கம்மியாகும். ஒரு லைட் வெயிட்டடான ஸ்கூட்டியாக இருக்கும். ஸோ இதோட ரியர் வாவ் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு இ ஸ்கூட்டியாக இருக்குது ஏத்தர் பார்க்குறதுக்கு, அப்படி தான் சொல்லணும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 இன்ச்சுக்கு வந்து ஒரு TFT இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருக்குது. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம ஓட்டுறப்ப பார்ப்போம். சுவிட்சஸ் வந்து நாட் டு த ப்ரீமியம், அப் டு த ப்ரீமியம் வந்து சுவிட்சஸ் வந்து இல்லை. ஓகேங்களா? அண்ட் மிரர்ஸும் வந்து அலுமினியம் குவாலிட்டி மிரர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி. ஓகேங்களா? எல்இடி லைட்ஸு அண்ட் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஸோ இண்டிகேட்டர்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்இடி தான். ஓகேங்களா? ஸோ எல்இடி கொடுத்துருக்கனால பேட்டரியோட பவர் கன்சப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அண்டு வீல்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 12-inch வீல்ஸ், அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிரேக்கிங் இட் கம்ஸ் வித் சிபிஎஸ் ஏபிஎஸ் இல்லை சிபிஎஸ் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான். ஓகேங்களா? ஸோ டிசைன் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. ரியர் லுக் ஆகட்டும் எல்லாமே வந்து ஸ்டன்னிங்காக இருக்குது. சீட் குஷனிங் பொறுத்த வரைக்கும் யா நல்லா சாஃப்டாக இருக்குது. போத் அடிக்குவட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, போத் ஃபார் ரைடர் அண்டு பில்லியன். அண்டு பூட் ஸ்பேஸும் பார்க்கும்போது வாவ், எனக்கு தெரிஞ்சதில் வந்து ஒரு மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 20 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து ரைடர் வந்து ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டா யா ஏத்தர் அவங்களே வந்து ஹெல்மெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க போல இருக்குது. ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே வந்து வைக்கலாம் இதில். ஓகேங்களா? தாராளமாக. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிகலிட்டியான ஸ்கூட்டியை வந்து ஏத்தர் வந்து பில்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. ஸோ இ ஸ்கூட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குன்றது முக்கியம் இல்லை, எந்த அளவுக்கு இந்தியன் மார்க்கெட்ஸுக்கு இந்த ஸ்கூட்டி ப்ராக்டிக்கலாக இருக்குது அதுதான் வந்து ஒரு மெயின் பாயிண்ட். லெட்ஸ் வி கெட் இன் டு தி ரைட் ரிவ்யூ. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 kgs ஆஃப் வெயிட்ஸ் வந்து இங்கே நம்ம விஸ்டாண்ட் பண்ணோம் இந்த வெயிட் ஹோல்டர். அண்டு சார்ஜிங் சாக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க யா, சார்ஜிங் சாக்கெட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு போர்ட்டபிள் சார்ஜரும் வந்து நீங்கள் ஸ்கூட்டி வாங்கும் போதே வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அண்டு நான் ஏறி உக்காந்த உடனே சீட் கம்ஃபர்ட் எக்ஸலண்ட். நான் ஆன் பண்ண உடனே வாவ் செம்மையாக இருக்குங்க. இந்த TFT பிரைட்னஸ் வந்து மேக்ஸிமமில் இருக்குது, பட் இதில் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஃப்ளார் இருக்குது, உங்களை பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா? என்னோடய ஹெல்மெட் தெரியுது. ஸோ அது வந்து ஒரு அப்டேட் பார்த்து விடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஓடோ ட்ரிப்பியே ஆவரேஜ் ஸ்பீடு அண்ட் இதில் பார்க் அசிஸ்ட் இருக்குது. நீங்கள் ரிவர்ஸில் வந்து போனோம் அதில் எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மோடில் இருக்குமோ அதோடய ரேஞ்சு அண்ட் டைம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸ் இன்பில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டச் ரெஸ்பான்சிவ் வந்து அப் டு த மார்க் இல்லை, பட் ஓகே நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மோட்டார் ஆஃபில் இருக்குது, இன்ஜின் ஆஃபில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்பில்டான உங்களுக்கு ஒரு மேப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ஜென்ரலில் போனீங்கன்னா ஸோ வெஹிக்கிள் ஓனர் ரிஜிஸ்ட்ரேஷன் VN நம்பர் சாஃப்ட்வேர் ஃபிம்மர் அப்டேட் உங்களை செட்டிங்ஸில் வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் ஸ்பார்க் அசிஸ்ட்டு ஸோ இது போல் எக்கச்சக்கமான செட்டிங்ஸ். அண்டு பைக்கில் ஏதாவது எரர் இருந்தால் இங்கே எரன்ற காலமில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸோ மியூசிக் இன்கமிங் கால்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், இந்த பைக்கோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதிலே வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அண்ட் பைக் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது.
இந்த ரிஃப்ளெக்ஷன் ஃப்ளார் மட்டும் வந்துடுது. மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்குது எனக்கு ஓகேங்களா மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ சுவிட்சஸ்ன்னு பார்க்கும்போது ரைட் சைடில் உங்களுக்கு வந்து இங்கே கில் ஸ்விட்ச் அண்ட் இங்கே மோடு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அண்ட் இக்னிஷன், லெஃப்ட் சைடில் ஹை பீம் லோ பீம் இண்டிகேட்டர்ஸ், ஹாரன் ஹாரன் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்குங்க, சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் வி ரைட் திஸ் மிஷின். ஸோ கைஸ் ஏத்தர் 450X-ஐ ரைட் பண்ணிவிடுவோம். ஓகே ஹியர் வி கோ, இக்னிஷன் கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஈகோ மோடில், ஈகோ மோடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஓ பைக் ஆன்ல தான் இருக்கா, எனக்கு பைக் ஆன்ல இருக்கதே தெரியலைங்க. வாவ், ஒரு வைப்ரேஷன் எதுவுமே இல்லை. நம்ம கேஸோலின் இன்ஜின்ஸில் வந்து என்ன ஒரு வைப்ரேஷன்ஸ் பார்ப்போமோ அந்த வைப்ரேஷன்ஸே இல்லை. பிரேக்கிங் ஆசம், செம்மையாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரியர் அப்ளை பண்ணாலும் அதோட ப்ரெஷர் வந்து ஃப்ரண்ட்லேயே அப்ளை ஆகும், நீங்கள் ஃப்ரண்ட் அப்ளை பண்ணாலும் அதோட ப்ரெஷர் வந்து ரியர்லேயே வந்து பாதி அப்ளை ஆகும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம். வெய், ஸோ பிரேக்கிங் பார்க்கும்போது இங்கே சொல்லி ஆகணும், இனிஷியல் பைட் வந்து செம்ம கிறிஸ்பாக இருக்குது, ஒரு ஸ்கூட்டிக்கு செம்ம ஒரு பிரேக்கிங் ஓகேங்களா. வாவ், ஸோ இந்த நார்மல் மோடு, இந்த இ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து அப்படியே கிராஜுவலாக இருக்குது. பா பா, ரொம்ப கிராஜுவலாக இருக்குது, ஆசம். எனக்கு பைக் ஆன் பண்ணிட்டேன் பட்டு எனக்கு ஆன் ஆன ஒரு ஃபீலே இல்லை. வாவ், இப்போ நம்ம ரைட் மோடில் போவோம். ஸோ இந்த பம்ப்ஸ்லலாம் நான் இறக்குறப்ப அந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல இம்பேக்டை வந்து நல்லா வாங்கிக்குது, ரைடருக்கு வந்து ஃபீல் பண்ண வைக்கல. வாவ், நல்லா பண்ணியிருக்காங்க ஏத்தர், வெல்கம் ஏத்தர், செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம லேட்டு தான் இந்த பைக் ரிவ்யூ பண்ணுறதுக்கு, என்ன பண்ணுறதுங்க, எனக்கு பைக் வந்து இப்போ தான் கிடச்சிது. வா, செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக நான் ஒரு ஏத்தர் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ கம்பேர் டு ஈகோ மோட் கம்பேர் பண்ணும்போது போத் ஈகோ அண்ட் ரைட் எனக்கு வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சேம் ரெஸ்பான்ஸாக தாங்க தெரியுது, ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எனக்கு தெரியல. ஓகே ஹியர் வி கோ, நம்ம மோடை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதோட பேட்டரி கான்ஃபிகரேஷன்ஸ் பார்க்கும்போது 29 kW/h அண்ட் இந்த பைக்கோட பவரும் பார்க்கும்போது 6 kW ஓகேங்களா, அண்ட் டார்க்குன்னு பார்க்கும்போது 26 Nm ஆஃப் டார்க்குங்க. வாவ், செம்ம ஒரு டார்க்கியாக வந்து ஃபீல் ஆகுது நல்லாவே. நம்ம வந்து மோடு சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் ஒன்று தெரியும் ஓகேங்களா. வா 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 வா. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வ்ராப் மோடுக்கு போயிடுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஈகோ ரைட்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, வ்ராப் மோட் சமபிக்கப்பு. வா வா, அமேசிங். பா வா வா, அப்படியே வண்டி இப்படி சல்லடு பறக்குதுங்க வ்ராப் மோடில். வா வா, எனக்கு தெரிஞ்சு ஸ்கூட்டியில் வந்து இந்த அளவுக்கு, அதுவும் ஒரு இ ஸ்கூட்டியில் செம்ம ஒரு பிக்கப்பு. ஆனால் சவுண்டு வந்து ஒரு மிசைல் சவுண்ட் எப்படி கேட்கும் அந்த அளவுக்கு தான் வந்து கேட்குதுன்னு நினைக்கிறேன் வெளியே இருக்கவங்களுக்கு. ஆனால் ஹெல்மெட் போட்டிருக்கேன், அந்தளவுக்கு எனக்கு இன்சுலேஷன் தெரியல ஓகேங்களா. செம்ம பிக்கப்பு, நான் சோலோவாக தான் போயிட்டுருக்கேன். வா வா, அப்பா எனக்கு ஒரு ஸ்கூட்டி ஓட்டுறேன், அதுவும் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி ஓட்டுறன்ற ஃபீலே வந்து கொடுக்கல. ஏத்தர் 450X, ஒரு நார்மல் ஒரு கேஸோலைன் ஒரு பைக் ஓட்டினா என்ன ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் தாங்க எனக்கு இருக்குது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராப் மோடில் எலக்ட்ரிசிட்டி வந்து சல்லுன்னு குடிக்கும் ஓகேங்களா, அது மட்டும் நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வேணும் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ஈகோ மோட் அண்ட் ரைட் மோடில் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடும் ராப் மோடும் எடுக்கலாம். உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து நான் ராப் மோடில் இப்போ ஓட்டி காமிக்கிறேன். இப்போ திரும்பிட்டு இப்போ யூ டர்ன் போட்டு நானே வந்து ரைட் மோடுக்கு மாற்றிடலான்ட்ருக்கேன். வாவ், செம்ம ஒரு ஃபீலு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 80, அதில் கூட ஒரு மிட்டான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த வைப்ரேஷன்ஸே வந்து ஃபீல் ஆகலை.
அந்த அளவுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ரேம்னு பார்க்கும்போது அலுமினியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லெக் ரூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 6'2" ஹைட்டு, நல்ல அடிக்யூட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூமே வந்து இருக்குது ஓகேங்களா. ஃபார் போத் டாலர் பர்சன்ஸ் அண்ட் ஷார்ட் பர்சன்ஸ் எல்லாருக்குமே இந்த ஸ்கூட்டி வந்து சூட் ஆகும். நல்ல அடிக்யூட் அமௌண்ட் ஆஃப் லெக் ரூம் எனக்கு வந்து இடிக்கவில்ல. இன் டேர்னிங், இன் கேஸ் ஆஃப் டேர்னிங்கில் கூட எனக்கு வந்து இடிக்கலை. பா பா செம்மையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க ஏதர், நல்ல ஒரு பிக்கப்பு. இப்போ நான் மோடு மாற்றினேன், ஸ்போர்ட்டு ரைடு. வா 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 செம்மையாக இருக்குது, வேறு லெவல். ஷுவர்லி ஐம் கோயிங் டு பர்ச்சேஸ் ஏதர் 450X. ஸோ இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் சென்னைன்னு பார்க்கும்போது 1,60,000 வருதுங்க. ஸோ 1,60,000 ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அது உங்களோட ஒரு ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நான் வந்து கோ க்ரீன் அப்படின்ற முடிவில் இருக்கேன், ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி வேணும் அப்படி ஒரு இனிஷியேட்டிவில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஏத்தர் போகலாம். ஸோ ஏத்தர் ரெவோல்ட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டியில் ஓகேங்களா. அதாவது நிறைய பிராண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் தெரியாத பிராண்ட்ஸு, வாயிலேயே நுழையாத பிராண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஏத்தர் ரெவோல்ட் தே ஆர் த ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதோட ரேஞ்சுன்னு பார்க்கும்போது ஒரு 75 to 100 kilometers ரேஞ்ச் கிடைக்கும். நீங்கள் எக்கனாமியாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா ஓகேங்களா. வா எனக்கு இம்ப்ரெஸ் ஆனதே, இதை ஆன் பண்ண உடனே எனக்கு வந்து ஒரு ஆன் ஆன ஃபீலே தெரியல. நான் திரும்ப திரும்ப வந்து இக்னிஷன் கொடுத்துட்டே வந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது பிரேக்கிங், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேங்களா. டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். சீட்டிங் கம்ஃபர்ட், குஷனிங் சூப்பராக இருக்குது. லிட்ரலி சோஃபா மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெக் ரூம். ஸோ நான் 6'2" ஹைட்டு, நான் ஓட்டும் போது வந்து பயந்தேன் எங்கே நமக்கு லெக் ரூம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இருந்துருமோன்னு. லெக் ரூம் ஒரு பெரிய பஞ்சாயத்தாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸ், பேருக்கு நாங்களும் ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ட்டு வந்து ஏத்தர் பண்ணலை. ப்ராக்டிக்கலான ரைடிங் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வ்ராப் மோட்லலாம் வந்து சமம் ஒரு பிக்கப்பு, டிராஸ்டிக்காக இருக்குது பிக்கப்பு ஓகேங்களா. என் ஹைட்டியாக வந்து இழுத்துட்டு சர்றன்னு போகுது பைக்கு. ஸோ கைஸ், ஒரு முக்கியமான ஃபியூச்சரை வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஏத்தர் 450X வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியன் செக்மெண்ட் ஸ்கூட்டியில் வந்து யாருமே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து கொடுக்கல சப்போர்ட் ஓகேங்களா. ஸோ ஏத்தர் வந்து கொடுத்துருக்காங்க, ஹேட்ஸ் ஆஃப் டு ஏத்தர். ஸோ இதை நீங்கள் எப்படி வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஏத்தர் 450X டிஸ்பிளேல வந்து பார்க்கிங் அசிஸ்டன்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் வந்து அப்ளை ஆகிடும். த்ராட்டில் வந்து லைட்டாக டுஷ் பண்ணால் போதும், மேக்ஸிமம் 3 kilometers ஸ்பீட் வரைக்கும் பைக் வந்து ரிவர்ஸில் வரும். ஸோ இந்த ஃபியூச்சரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு, பட் நான் இதை பற்றி பேச வந்து மறந்துட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு குயிக்கான ஒரு ரைட் ரிவ்யூ வந்துருக்கும் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுறேன் நினைக்கிறேன். பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. கோ க்ரீன் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் எலக்ட்ரிக் ஸ்கூட்டிக்கு. பெட்ரோலை வந்து பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. லிட்டருக்கு 100 rupees 105 rupees கிட்ட போயிட்டே இருக்குது ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கும், திங்க் ஆஃப் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் திஸ் வீடியோ, திஸ் இஸ் நவீன். வணக்கம். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சியூ அட் நெக்ஸ்ட் கண்டென்ட். ஸ்டே சேஃப், ரைட் சேஃப். பை கைஸ்.